ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு போயிட்டுருப்பீங்க, இந்தோனேஷியா அவங்களோட பாம் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் பேன் பண்ணாங்க, அதனால் நம்மளுக்கு என்ன அஃபெக்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல பாம் ஆயில்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க. பாம் ஆயில்ன்றது பாம் ட்ரீலேருந்து வர்ற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆயில். இதை வந்து எடிபிள் ஆயில்னு சொல்லுவாங்க, அதாவது சாப்பிட்ற தகுதியான ஒரு ஆயில் தான் இது. இது மாதிரியே இன்னும் நிறையா ஆயில்ஸ் இருக்குது, சன்ஃப்ளவர், ராப்சீடு அண்டு சம்திங்ஸ், இன்னும் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தவிர பாம் ஆயிலுக்கு ஒரு தனி டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லணும். இந்தியாவில் அந்தளவுக்கு பாம் ஆயில் ஒரு டிமாண்டை பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கிளிப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானு அல்ல போட்டுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, முதல்ல பாம் ஆயில் எங்கேருந்து யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா தான். ஸோ இந்தோனேஷியா தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். அவங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா, அமெரிக்கா அண்ட் யூரோப், இந்த மூணு கண்ட்ரிக்குமே அவங்க, மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ப்ரொடியூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர் பாம் ஆயில்ன்றது. ஏன்னா அங்கே இருக்கிற கண்ட்ரீஸ்லேயும் சரி, ஸோ நான் பெனிஃபிட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இது ஃபுட்டுக்கு. ஸோ ஃபுட்டுக்கு மேக் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும், ஹார்ட் டிசீஸை குறைச்சி விடும். ஸோ இதுலேருந்து நிறைய ஹியூமன்ஸுக்கு ஒரு ப்ராப்ளத்தை குறைக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி ப்ராடக்ட்ஸுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணுறதுல இது அதிகமான பங்களிப்பு வகிக்குது, அதுவும் இல்லாமல் ஃபேஸ் க்ரீமுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் மூணாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் தான் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயோ ஃபியூல் தயாரிக்க இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது என்னடா அது பயோஃபியூலு, நீங்கள் க்ரீன் எனர்ஜி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த க்ரீன் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பயோஃபியூல்லேருந்து தான் வருது. அதாவது ஏதாவது ஒரு வேஸ்ட்டை அதை வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பயோஃபியூல் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு நல்ல தகுந்த இடத்துக்கு வைக்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபியூல் தயாரித்தோன்னா அதை நம்ம பயோஃபியூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் ஆயில்ஸு இதுலேருந்து வர்றது எல்லாமே பயோஃபியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தோனேஷியா தான் முதல் முதல்ல அண்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. ஸோ அவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இவங்க ரெண்டு பேருமே அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரிஸ், எங்கே எக்மான எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கன்சியூமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ நம்ம இந்தியாவில் அந்தளவுக்கு ஒரு பாம் ஆயில் தேவை அதிகமாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய கண்ட்ரீஸும் இருக்காங்க, சைனாவும் அதிகமான எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க, இம்போர்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஒரு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்த. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஷ்யா இன்வைட்ஸ் ஆன் உக்ரைன். ஸோ அவங்க இன்வைட் பண்ணதுலேருந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த ஃபுட் கிரேடு கிடைக்காததுனால மேக்ஸிமம் எல்லாருமே பாம் ஆயிலுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ பாம் ஆயிலு பிரச்சனை வரும்ன்ற போது அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரைஸஸை வேறு இடத்துல கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தில் டிமாண்டு அதிகமாகும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சப்ளை நம்மளுக்கு அதிகமாக தேவைப்பட்டுட்டே இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ சப்ளை இங்கெல்லாம் குறையும் போது டிமாண்டு கண்டிப்பாக ஏறியதும் போகும், ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ கூட இந்தியாவை பொறுத்தளவு மார்க்கெட்டை பொறுத்தளவு மேலே ஏறிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு ட்ராபேக் தான் இங்கே. ஸோ இந்தியா வந்து இந்தோனேஷியாலேருந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 50% கன்சியூம் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இந்தோனேஷியா கிட்ட மட்டுமே பாம் ஆயில. மிச்ச 45% வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஓவராலாக மெட்ரிக் டன்னில் சொல்லணும்னா 9.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பாம் ஆயில ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இயருமே அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்தியா. ஸோ இதனால தான் இந்தியாவில் வந்து எடிபிள் ஆயில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எடிபிள் ஆயில்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்ற தகுந்த ஒரு ஆயில் தான் எடிபிள் ஆயில் இருக்கிற நிறைய ஆயில் வெஜிடபிள் ஆயில். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அண்டு ராப்சீடு. ஸோ இதை தவிர்த்து நிறையவே ஆயில் இருக்குது. ஆலிவ் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பேரெல்லாம் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவில் பாம் ஆயில் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஏன்னா அதுதான் அதிகமான எக்ஸ்போர்ட்டு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு எக்கச்சக்கமான இருக்குது. யூரோப்பியன்ஸும் அவங்க தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹார்ட்டுக்கு. ஸோ ஹார்ட் டிசீஸ் வராமல் அது தடுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக என்ன விஷயம்னா, ஹேருக்கு அண்டு விட்டமின் ஏ இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவே எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லாவே க்ரோ ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இந்தோனேஷியா வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க எக்ஸ்போர்ட் பேன் பண்ணதை சில பேர் குறை சொல்லவும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சப்ளையை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ரோல் வந்து எல்லோரும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை யார் மோகத்துன்றது தான் அவர் நேமு.
ஸோ சேர்மன் ஆஃப் எடியபிள் ஆயில் ரிஃபைனரிஸ் அது பாகிஸ்தானில். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே இந்தோனேஷியாவுக்கிட்ட அதிகமான ப்ரொடியூசர் எதுவுமே வாங்க முடியாது, ஏன்னா அவங்க பேன் பண்ணது அவங்க ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் அந்த அக்குசியேஷனை தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்தோனேஷியா வந்து அவங்க பண்ணுறது ஒரே விஷயம் மட்டும்தான். ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்லா, ஸோ யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ மலேசியாவும் இது தகுந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஏன்னா மலேசியா கூட அந்தளவுக்கு நம்ம அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணவே கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ணவும் கிடையாது, இம்போர்ட் பண்ணவும் கிடையாது. இதுலேருந்தே நம்மளுக்கு நல்லா புரியும். ஸோ அவங்க வந்து ப்ரைஸும் சென்டிமெண்ட்டும், அதாவது எந்த கண்ட்ரியுமே நம்மக்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு மெஜாரிட்டி ரோலை வந்து இங்கே ப்ளே பண்ணுறது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்தோனேஷியா அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதில் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கைஸ் பயங்கரமான வேர்வை, ஸோ நம்மளை ஏசி ரூம்லாம் கிடையாது, ஸோ அதனால தான் ஒரு ரீசனு. ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தோனேஷியா வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா கண்ட்ரிஸும் அவங்கக்கிட்ட கேட்கணும், சென்டிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு மெஜாரிட்டி ரோல் வைக்கிறதுனால ஸோ கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளமு. இது மட்டும் இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயிருக்கும் உக்ரைன்லேருந்து யாருக்குமே போகிறது கிடையாது, ஸோ அங்கேயும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஆயில்ஸ் வந்து, அதாவது எடியபிள் ஆயில்ஸாக இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே பெரிய ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு, அவங்களால அதிகமான கன்சியூம் பண்ண முடியல. ஸோ இதனால் மற்ற ஆயில்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இதுவும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்தியாவும் இதை தான் முன் வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டு தேவைன்ற போது ரிலீஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதாவது எப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிலீஸ் பண்ணலாம், இது ஒரு பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வீக்கில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணதுலேருந்து 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அவங்க வந்து பேன் போட்டாங்க, அதுலேருந்து 5% இந்தியாவில் மட்டுமே பாம் ஆயிலுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரியுது. ஸோ ப்ராப்ளம் இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் இதுவோ கிடையாது, புவர் பீப்புள்ஸ் தான். இந்தியாவில் யார் வந்து புவராக ஆள்றாங்களோ அவங்க மட்டும்தான் இதில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல, ஸோ அவங்க இதுலேருந்து என்னென்ன பதில் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது நாங்கள் கவர்மெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கோம், ஸோ இது ஈஸியாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.